கண்ணன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற உத்தரவு, அதை எப்படி ஓபிஎஸ் தரப்பு பாக்குறீங்க? உச்சநீதிமன்ற உத்தரவு ஓபிஎஸ் தரப்புக்கு வந்திருக்கிறதா இபிஎஸ் தரப்புக்கு வந்திருக்கிறதா என்பதை விட அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. எனக்கு எக்கோ நிறைய அடிக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. நிறைய எக்கோவா இருக்குமே கண்ணன். கண்ணன் சார் இணைப்பில் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன், மீண்டும் வரேன். கண்ணன் சார், பொங்கலூர் மணிகண்டன், எப்படி இந்த தீர்ப்பை பார்க்குறீங்க? கட்சியை விட்டே நீக்கி கட்சிக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ அவரையும் கூட்டி தான் ஒரு வேட்பாளரை நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க, இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க? 2651 பொதுக்கு உறுப்பினர்கள், இதில் 2521 பொது உறுப்பினருடைய ஆதரவை பெற்றவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், அவர்களால் இடைக்கால பொதுச் செயலாளர். இப்போ இந்த தீர்ப்பு என்பது மிக சரியான நேரத்தில் சரியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஏற்கனவே தேர்தல் கமிஷனே அந்த ஆவணங்கள் அடிப்படையில் மிக நேர்த்தியாக பரிசீலனை செய்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்க வேண்டும். அது தாமதம் செய்த விளைவுதான் இடைத்தேர்தல் வந்த பிறகு இந்த சிக்கல் எழுந்திருக்கிறது. இது நீதிமன்றம் இது தற்காலிகமாக இந்த தேர்தலுக்கு மட்டும் என்றும் சொன்னாலும் கூட, நிச்சயமாக இப்ப நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் இடைக்காலம் என்று எந்த காலமாக இருந்தாலும் எல்லா காலத்திற்கும் எடப்பாடியார் தான் என்பதை இந்த தீர்ப்பே ஒரு அச்சாணியாக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. சாதகமான தீர்ப்புன்றீங்க, எந்த வகையில இது சாதகமா இருக்கும்? இல்ல, சாதகம் சொன்னாங்க. இப்ப வந்து ஒரு கட்சியினுடைய பிரதானமான இயக்கம் என்பது அதை இயங்க வைப்பது பல்வேறு குழுக்கள், அதில் உச்சபட்சமான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு பொதுக்குழு. இப்போ அந்த பொதுக்குழு தான், நான் ஒரு சின்ன ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, அம்மையார் சசிகலா அவர்களை தேர்வு செய்தது, அதே போது சசிகலா அம்மையார் நீக்கியது, அதே பொதுக்குழு இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கியது, அதே பொதுக்குழுவில் தான் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சொன்னது. இப்போ அந்த பொதுக்குழு தான் ஓபிஎஸ் நீக்கியது, அந்த பொதுக்குழு தான் இடைக்கால பொதுச் செயலாக அந்த எடப்பாடியாரை தேர்வு செய்தது. ஆக அந்த பொதுக்குழுவில் இறுதியாக அந்த பொறுப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதில் இரட்டை தலைமை என்று சொல்ல ஒற்றை வாக்கில் இருவர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்போ ஒரு அந்த ஒற்றை வாக்கு மூலமாக ஒருவர் விலகினாலோ வேறு இடத்துக்கு மாறினாலோ அது மொத்தமாக காலாயாகிவிடும் என்பதுதான் உண்மையான உருவாக்கப்பட்ட விதி. எனவே செயற்குழு ஒப்புதல் பெறப்பட்டு பொதுக்குழுவால் ஒப்புதல் பெறப்படாமல் இருந்த அந்த நிலையில் பொதுக்குழு புதிய பொறுப்பு உருவாக்கியது. எனவே இதுதான் சரியான நடைமுறை. தொண்டர்கள் விரும்பியதை தொண்டர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செய்யக்கூடியவர் தான் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று கடந்த காலத்தில் ஐயா எம்ஜிஆரும் சரி புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி எப்படி போராடி போராடி வந்தார்களோ அதே மாதிரி போராட்ட காலத்தில் எடப்பாடி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் என்பது இந்த நாட்டுக்கானது, அனைத்து இந்திய அதிமுகவுக்கானது. கேள்விங்க, இந்த உத்தரவு உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஏன்னா இது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். ஒண்ணு, தனி நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்தார் இல்லையா, அதில் என்ன சொல்லியிருந்தார், இதே தான் அவரும் சொல்லியிருந்தார், ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு போங்க, யாராவது ஒரு பார்வையாளரை வச்சுட்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க அப்படின்னு சொன்ன போது அதை நீங்கள் எதிர்த்தீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது கட்சியை விட்டு நீக்கியாச்சுன்னு. நீங்கள் மீண்டும் அதே உத்தரவு தானே வந்திருக்கு வேறு வரிகளில்? இல்லைங்க, அந்த பொதுக்குழுவை கூட்டினாலும் வெற்றி வரப்போவது எடப்பாடியாக தான் தெரிந்த விஷயம் தான். ஆனாலும் கூட அவரை நீக்கிய பிறகு மீண்டும் கூட்டி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைக்கு நினைத்தோம். இன்றைக்கும் சொல்றேன், எடப்பாடியார் அவர்களுக்கு இது சாதகவாதம் சொல்ல வேண்டியது இல்லை, அவர் தான் கட்சிங்க. உள்ளங்கை நெல்லிக்கடி மாதிரி மிகப்பெரிய பெரிய அளவில் வெளிப்படையாக தெரிந்த உண்மை. இதை மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் முயற்சி செய்தாங்க. இப்ப அந்த முயற்சியை நீதிமன்றம் இன்றைக்கு இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி பொறுத்தவரை தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. வருகின்ற காலங்களில் இதுதான் நீடிக்க போகுதுங்க. ஏன்னா போராட்ட களத்தில் நின்று போராடுகிற தலைவனைத்தான் எந்த இயக்கமும் ஏற்றுக்கொள்ளுங்க. தேர்தல் என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் எப்படி வந்தாலும் நிற்பேன் நிறுத்துவேன் என்று எடப்பாடி அறிவித்த போது வெறி கொண்டு அதிமுக தொண்டர்கள் எழுந்ததை எல்லாம் பார்த்தோம். களத்தில் ஒவ்வொரு வீடு வீடாக வேட்பு மனு தாக்கல் நீங்களாவது 7ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கீங்க சார். அவங்க வேட்பு மனு தாக்கலையே செஞ்சுட்டாங்களே, களத்துக்கே போயிட்டாங்களே சார். வேட்பு மனுவில் உங்களுக்கு தெரியும், தேர்தல் மன்னன் ஒருத்தர் அவர் வந்து 233 பண்ணலாங்க. வேட்பு மனு செய்தாலேயே வெற்றி பெற முடியாது, அவர் தான் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவர் என்று உருவாகிட முடியாதுங்க.
அதாவது சரி, அப்ப இப்படி கேட்கலாமா? பொங்கலூர் மணிகண்டன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அவர் வந்து அதிமுகவுக்கு தலைமைக்கு உரித்தானவர்னு சொல்லாமா? வெற்றி அடையாம ரெண்டாவது இடத்துக்கோ மூணாவது இடத்துக்கோ வந்தா அவர் இல்லை, வெற்றி பெற்றால்தான் அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? இப்ப நீங்க சொன்னதுனால நான் கேட்கிறேன். நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறும், குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும். ஏன்னா 40,000 வாக்குகள் போட்டியா திமுக சேர்ந்துச்சுக்காங்க. நானே நேரடியாக களத்தில் பார்த்தேன். இதையெல்லாம் கருத்தை கொண்டு ஆளுங்கட்சியை மிக கடுமையாக சமரசம் இல்லாமல் யார் சொன்னாலும் சரி கவலைப்படாமல் தேர்தல் போட்டி என்று அறிவித்தவர் எடப்பாடியார். ஏன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் போயிட்டு தீர்ப்பு அவசியம் இல்லை. மக்கள் மன்றம் முழுமையான ஆதரவை அளிப்பதற்கு தயாரா இருக்குங்க. இல்ல, அப்ப மக்கள் மன்றத்தை விட்டுறலாம் பொங்கலூர் மணிகண்டன், அது உங்களுக்கான நம்பிக்கை உரிமை, நீங்க பேசுங்க. இப்ப இந்த நீங்கள் சொல்வது, ஓபிஎஸ் அவர்களும் பொதுக்குழுக்கு வரப்போறார், வைத்தியலிங்கம் அவர்களும் வரப்போறாங்க, மனோஜ் பாண்டியன் அவர்களும் வரப்போறாங்க, நீங்கெல்லாம் கலந்து பேசிதான் ஒரு முடிவெடுத்து தான் அதை கூட வாக்கெடுப்பா குரல் எடுப்பா அதெல்லாம் நீதிமன்றம் உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. இதில் எந்த இடத்துல உங்களுக்கு இது சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்க? இதை வந்துங்க சார், விஜயன் சார், நீங்கள் ஒரு தேர்ந்த நெறியாளர், நான் யாரையும் சிறுமைப்படுத்த கூட விரும்பலை. அதிமுக வலிமையாக வலுவாக இருக்கணும் என்பதுதான் தொடக்கத்திலிருந்து விருப்பம். ஒரே தலைமையில் இயங்கினால் மட்டும்தான் சரியாக வரும் என்று எல்லோரும் விரும்பிய போது அந்த நிலையை பொதுக்குழு உறுப்பினராலும் தொண்டர்களாலும் இது மேற்கொள்ளப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இதை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மறுத்த விளைவுதான் இத்தனை சிக்கலுக்கு காரணமே. ஏன்னா ஜனநாயகத்துல பெரும்பான்மையோர் சேர்ந்து முடிவெடுக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதுதான் மரபுங்க. அதுதான் சரியான வழிமுறை. இல்லைன்னு ஜனநாயகமே தேவையில்லை. அப்ப இதை மீறி மாறி அவர் நடந்து கொண்ட விதத்துல இவ்வளவு சிக்கல் வந்திருக்குது. இப்ப அவரையும் சேர்த்து சொல்றேன், எல்லோரும் ஒன்றுபட்டு எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.